ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். பொதுவாகவே நமக்கு கிளீனிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். அதுவும் இந்த மாதிரி கேஸ் பர்னர்லாம் கிடச்சிதுன்னா அது இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த கேஸ் பர்னரை ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படி புத்தம் புதுசாக நம்ம கடையில் வாங்கின அதே மாதிரி வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தாங்க நம்ம வந்து பல்ல பல்லன் ஆக்க போகிறோம். அது என்ன இன்க்ரீடியன்ட்னு பார்க்குறீங்களா? அது தாங்க இது. ஆமாங்க, டாய்லெட் கிளீனர் தான். என்னடா டாய்லெட் கிளீனர்னு நினைக்காதீங்க, இதுவும் ஒரு கெமிக்கல், அவ்வளோதான். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி டாய்லெட் கிளீனரை ஊற்றிடுங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் ஊற்றணும். நான் ஆல்ரெடி உள்ள ஊற்றிருக்கேன், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் ஆயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ப்ளூ ப்ளூ ப்ளூவாக மேலே இருக்க அழுக்கு மட்டும் அப்படியே உறிஞ்சி எடுத்து வருது. அதே மாதிரி திருப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட், அதாவது நம்ம மேலே ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த டாய்லெட் கிளீனர் தான் வந்து அந்த சைடில் வருது. அப்போயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி டாய்லெட் கிளீனரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜோக்கில் வரும், இதை வச்சு கக்கூஸே க்ளீன் பண்ணுறோம், கார் க்ளீன் ஆகாதா அப்படின்னு. அந்த கான்செப்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணேன், பட் இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு 8 to 9 years ஆஃப் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எந்த ஒரு அன்சேஃப்டியோ இல்லை கேஸ்னால ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மித்த எந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து கேஸ் க்ளீன் பண்ணிங்கனாலும் பர்னரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 6 or 7 hours ஊற வச்சா தான் இந்த மாதிரி ஒரு டக்குனு இன்ஸ்டன்ட் க்ளீன் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலி போட்டு உடனே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பை வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரம் விளக்குற மாதிரி இதை விளக்கிட்டு பக்கா நீட்டாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இல்லை இப்படி பண்ணுறதுனால இன்கேஸ் உங்கள் பர்னரில் வந்து ஏதாவது அடப்பு இருந்தால் அதுவும் ஈஸியாக போய்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி ப்ளூ ப்ளூவாக க்ரீஸியாக வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்க விஷயத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நார்மல் லிக்விட், இந்த க்ரீஸியாக இருக்கிறது தான் அந்த அழுக்கு. அழுக்கு எல்லாமே அப்படியே இமீடியட்டாக வந்து உறிஞ்சி வெளியில் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் பிளேட்டில் வச்சு செய்யக்கூடாது, பிளாஸ்டிக் வுட்டு அந்த மாதிரி தான் வச்சு பண்ணணும். ஸ்டீல் பிளேட்டில் பண்ணிங்கன்னா அந்த பிளேட்டும் கலர் மாறிடும். நான் பர்பஸாக வேறு ஒரு டிஐஒய்க்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அது என்னங்கிறத கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சைடும் வந்து தடவி விட்டுக்கிறேன். இது வந்து கை லைட்டாக இரிட்டேட் ஆகும் தான். ஸோ உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு க்ளவுஸ் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் லைட்டாக தான் தடவுறேன், அப்போயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து கையெல்லாம் எரியாது, ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பர்னருக்கும் இந்த பர்னருக்கும் நான் கையில் லைட்டாக தேய்க்கிறதுலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம். கையிலையும் பாருங்கள் அந்த இது பெருசாக ஒட்டவே ஒட்டாது, எல்லாமே வந்து அப்படியே கீழே அந்த அழுக்கு உறிஞ்சிருச்சு. நீங்கள் லைட்டாக அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா வேலை முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இந்த மாதிரி இரும்பு நாரை வச்சு லைட்டாக தேய்க்கிறேன். இது வீடியோனால நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு சிங்கில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes இந்த வேலை முடிஞ்சிடும். அதாவது மேக்ஸிமமாக டக்குனு எடுத்து இந்த இதை மேலே நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒவ்வொரு பர்னராக அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அப்படியே பளிச்சுன்னு புத்து முதுசாக பர்னர் மாறிடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு, நீங்கள் கேஷுவலாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிப்பு. இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு நம்ம கிச்சனோட லுக்கே வந்து இந்த பர்னர் மாற்றும். நம்ம கேஸ் ஸ்டவோட லுக்கையே கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.